குரு பிரம்மசிரி நித்யானந்த சுவாமிகளுக்கு ஆத்ம வணக்கம். சாய் தர்மா டிவி நிறுவனத்துக்கும் பணியாளர்கள் அனைவருக்கும் சுவாமிகளின் சீடர்கள் அனைவருக்கும் ஆன்ம வணக்கம். சுவாமிகளின் சொற்பொழிவுகளை தொடர்ந்து ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உலகெங்கும் உள்ள சுவாமிகளின் சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஆத்ம வணக்கம். இப்போ மனித நேயமே கொஞ்சம் கொஞ்சமாக போய்கினே இருக்கு. அதுக்கு உதாரணம் வந்து இந்த இந்து முஸ்லீம் சொல்லிட்டு ஒரே கலவரமா இருக்கு. சரி, அதுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்குமா? ஒன்றும் நடக்காதுங்க. அழிவை நோக்கி போய் நிற்குது. நான் போன வீடியோவில் கூட சொல்லிக்கிறேன், உலகம் அழிவை நோக்கி போய் நிற்குது. அதனால இந்த கலவரம்லாம் நடக்குதான் சார். எந்த இந்து முஸ்லீமும் உங்கள் வீடு எங்ககிட்ட? குன்று மாங்காடு பக்கத்தில். மாங்காடு பக்கத்தில் அங்கே உங்கள் வீட்டு பக்கத்தில் முஸ்லீமுங்க இருக்கிறாங்கள? இருக்காங்க. அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் கத்தியை தந்து நிற்கிறீங்க காலையில்னா? இல்லை, நிற்கல. உங்களை நிற்க சொல்கிறது அரசியல்வாதி. அதுதான். அப்போது அரசியல்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் அவங்க பொழப்பு நடத்துறதுக்கு இந்த சண்டைங்க வந்துக்கிட்டா இருக்கும். அது இந்து முஸ்லீம் இல்லை, இந்துக்களுக்குள்ளவே சண்டை, முஸ்லீமுக்குள்ளவே சண்டை, கிறிஸ்தவனுக்குள்ளவே சண்டை. எந்த மதத்தில் சண்டை இல்லாத மதம் எங்கே இருக்குது காட்டுங்க பார்க்கலாம். உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஏன் அமைதியை இழந்து ஓடிக்கின்னுக்கிறான்? காரணம் ஆசை. அந்த ஆசைன்ற ஒரு விஷயத்துக்காக அடுத்தவனெல்லாம் அடைக்கி நான் வாழணும்னு நினைக்கிறேன், அடுத்தவனெல்லாம் என்னையெல்லாம் அடைக்கி வாழணும்னு நீ நினைக்கிற. இப்படி இந்த நினைவு உருவாகும் போது விபரீதங்கள் தான் உருவாகும், அன்பு உருவாகாது. எந்த மத போதனையும், கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், அது முஸ்லீம் மதமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும், யாரையும் அடைக்கி வாழ்கிறான்னு சொல்லலை, அன்போடு வாழ்கிறான்னு தான் சொல்லிக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிங்க எல்லாரும் தூண்டி விட்டு ஒத்தனை ஒத்தனை சண்டை போட்டதை அவன் சுகம் காணுவான். அதுதான் நடந்துன்னுக்குது இன்னைக்கு உலகத்தில். இதில் போய் நீ தடுக்க முடியுமா? நான் தடுக்க முடியுமா? ஆனால் உன் செயலையும் பார்க்குறான் இறைவன், என் செயலையும் பார்க்குறான். ஒரு நாள் அதுக்கு பனிஷ்மெண்ட்டு உண்டு. அதை எவனாலையும் தடுக்க முடியாது, எந்த அரசியல்வாதியாலையும் தடுக்க முடியாது, எந்த சாமியாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா அவனுடைய பார்வைக்கு இங்கே எதுவும் நிற்காது. அதனால் இந்த மனித நியாயம் கணித நியாயம்லாம் இதெல்லாம் வாயில் பேசுறதுக்கு நல்லாயிருக்கும். எங்கே நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? ₹40,000. ₹40,000 வாங்குறீங்க. உங்கள் வீட்டுக்கு ஒரு ₹20,000 இருந்தால் போதும். மாதம் ₹20,000 அனாத ஆசிரமத்தை கொடுங்கள பார்க்கலாம். முடியுமா? முடியாது. பேச நல்லாயிருக்கும், அதனால தான் சொன்னேன், பேச நல்லாயிருக்கும், செயலுக்கு முடியாது. ஏன்னா இன்றைக்கி ₹20,000 குடும்பத்துக்கு செலவாதுங்க. நாளைக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணேன், நான் ₹20,000 எடுத்து வச்சேன். எங்கே மனித நியாயம் தங்க? உன் எதுவோ பிச்சை எடுக்கிறேன்னு பார்த்துக்கந்தானே போகிறேன் நீ. மனித நியாயம்ன்றது பேசுறது இல்லை, செயலில் இருக்கணும். ஆனால் செயலில் இன்னைக்கு இல்லை, அது யாரும் இருக்கவும் முடியாது. ஏன்னா யாரும் மனித பொது நலத்தில் வாழல, சுயநலத்தில் வாழறான். சுயநலத்தில் வாழும்போது தான் வாழினங்க ஏவா இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் நினைப்பான். இன்றைக்கி மனிதனுடைய வாழ்வு அப்படி போயின்னு இருக்குது. இதில் ஒன்று ரெண்டு ஒரு சிலர் நமக்கு இருக்கிறத நாலு பேர் கொடுக்கலாமே. அவன் நாலு பேர் நம்ம ரெண்டு மூணு வேலை சாப்பிட்றோம், ரெண்டு வேலை சாப்பிட்டு ஒரு வேலை இன்னொருத்த சாப்பிட்டமேனு கொடுக்குறோன்னு உண்டு. அதனால தான் உலகம் இன்னும் இருக்குது. அப்படிப்பட்டவன் இல்லாத போது இந்த உலகம் அழியும். வெற்றி எது? வெற்றி அதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்குதா? நீ தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து பூமிக்கு பிறந்தது ஒரு வெற்றி, பிறந்த உடனே எழுந்து நடந்தது ஒரு வெற்றி, நடந்த உடனே பள்ளிக்கு போனது ஒரு வெற்றி, பள்ளியிலேருந்து கல்லூரிக்கு போனது ஒரு வெற்றி, கல்லூரியிலேருந்து ஒரு தொழிலுக்கு போனது வெற்றி, தொழிலை முடித்து ஒரு மனைவி மக்களை கட்டி பெற்றதும் வெற்றி, மரணம் அடைஞ்சதும் வெற்றி. அப்புறம் எது வெற்றி? இதில் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவும் வெற்றி தான், எது வெற்றி? உன்னை விட நான் ₹100 அதிகமாக வச்சுருந்தா வெற்றியா? இல்லை, என்னை விட ₹500 அவர் அதிகமாக வச்சுக்கிறாரு, அப்போ வெற்றி பெற்றவர் அவர்கள் தோல்வி அடைஞ்சவள் நான் இல்லை. வெற்றி என்பது யாருக்கும் நிரந்தரமானது இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய பயணத்தில் வெற்றி அடைஞ்சிக்கின்னு தான் இருக்கிறான். வெற்றி அடையணுன்ற நோக்கம் இருக்கிற வரைக்கும் தான் அவனுடைய பயணம் தொடரும். ஆனால் முழுமையான வெற்றியால் நான் நிற்கிறவன் இறைவன் ஒண்டி தான். மீதி பேரெல்லாம் வெற்றியை நோக்கி தான் பயணம் பண்ணான், வெற்றியாகவே இருக்கிறான். அதனால் வெற்றி என்பது எது? ஒரு எல்லைக்கு கட்டுப்பட்டதில்லை, ஒவ்வொரு மனிதனுடைய ஆசைக்கு கட்டுப்பட்டது அது. ஒரு மனுஷன் நினைப்பான் ஒரு வீடு இருந்தால் போதுங்க அது வெற்றி அடைஞ்சிடுவோங்க நான்னுவான். ஒரு வீடு கட்சிடும் அவனுக்கு. இன்னொருத்தன் நினைப்பான் நீ என்னையா ஒரு வீடு வச்சுக்கிறேன், நான் நாலு வீடு கட்டினே அதான் என் வெற்றின்னுவான். அப்புறம் எது வெற்றி? ஆசைக்கு எல்லை அற்று போவதா வெற்றி? ஆசை எல்லையோடு நிற்பதே வெற்றி, அவனுடைய வாழ்க்கையினுடைய அமைதி போதும். அற்புதமான விளக்கம் சார்.